சீனாவின் தெற்கு பகுதியில் உள்ள சென்ஜென் மாகாணம் கோங்மிங் மாவட்டத்தில் ரோங்ஜியான் விவசாயிகள் சந்தை உள்ளது இங்குள்ள பழச்சந்தையில் இன்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டது திடீரென ஏற்பட்ட இந்த தீயானது மளமளவென பரவி ஆயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இருந்த அந்த மார்க்கெட் முழுவதும் பரவியது அப்போது மார்க்கெட்டில் வியாபாரம் செய்து கொண்டிருந்தவர்கள் பழங்கள் வாங்க வந்தவர்கள் என அனைவரும் அலறியடித்துக் கொண்டு வெளியே ஓடி வந்தனர் அப்போது தீயில் சிக்கி பதினாறு பேர் உடல் கருகி உயிரிழந்தனர் இதுபற்றி தகவல் அறிந்ததும் தீயணைப்பு வண்டிகளில் விரைந்து வந்த வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைத்தனர் சுமார் நூற்று ஐம்பது வீரர்கள் இரண்டு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அந்த தீயை கட்டுப்படுத்தினர் பின்னர் அப்பகுதிகளில் மீட்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது தீ விபத்து எப்படி நடந்தது என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது